வெல்கம் டு த சேனல் என் உயிரே எபிசோட் நம்பர் ஃபோர்டீன் பார்ட் ஒன் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஏபி டெயில் டைம் அண்ட் ஷீட்ஸ் ஆஃப் ஏபி காதல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க எபிசோட் கொள்ள போகலாம் ஃப்ளாஷ்பேக் கண்டினியூஸ் பார்வதி ட்ரெஸ்ஸை ஆசையாக கொண்டு போகிறா அகிலா என்ன பார்வதி ஐஷு கூட ஷாப்பிங் பிடிச்சதா பார்வதி ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இங்கே பாருங்க இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க வனஜா ம் இவளுக்கு எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியா அகிலா ஏன் போட்டால் என்ன தப்பு உனக்கு கொடுக்க மனசு இல்லைன்னா பேசாமயிரு பார்வதி மா உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல அகிலா ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு அழகாக இருக்கும் ஐஷு அத்தை நான் அப்போ கிளம்புறேன் வனஜா அக்கா இதெல்லாம் பார்த்தா ஆதியை செலக்ட் பண்ணுற மாதிரியே இல்லை பரு திங்ஸ் என்னடா இது கண்டுபிடிச்சிடுவாங்களா ஐயா செலக்ட் பண்ணதுன்னு தெரிஞ்சா இவங்க என்ன சொல்லுவாங்களோ கண்டிப்பாக ஏதாச்சும் தப்பாக தான் எடுத்துப்பாங்க ஐஷு ஏன் செலெக்ஷன் கொஞ்சம் ஆதியோட செலெக்ஷன் ரிசம்பிள் பண்ணும் வனஜா அவனை மாட்டியே ஐஷு சித்தி எப்பவும் நான் ஆதியை மாட்டேன் வனஜா நீ பேசுறத பார்த்தா மாப்பிள்ள பேர் அருணுக்கு பதிலா ஐஷோ போதும் சித்தி எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை தப்பாக பேசாதீங்க அப்புறம் நல்லா இருக்காது அகிலா வா இருக்குன்னு எதை வேணால் பேசிகிட்டு இருக்காத புரியுதா நந்தினி அத்த நீங்கள் எப்படி அப்படிலாம் சொல்லலாம் ரொம்ப தப்பு அகிலா அவள் எப்போவும் இப்படி தானே திருந்தாத ஜென்மம் ஈவினிங் பார்வதி ஆசையாக அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கார்டன் பக்கம் ஆதிக்காக வெயிட் பண்றா ஆதி ட்ரெஸ் சூப்பராக இருக்கு பார்வதி நீ இதில் அழகாக இருக்க பார்வதி நீங்கள் நிஜமாக தானே சொல்கிறீங்க ஆதி ஆமாம் ஏ பார்வதி அந்த வனஞ்சாமா முறைச்சி முறைச்சி பார்த்தாங்க அதான் கேட்டேன் ஆதி பார்வதி உன்னை ஒன்று கேட்கவா பார்வதி கேளுங்க ஆதி உனக்கு என்ன பிடிக்குமா பார்வதி உங்களை போய் எப்படி பிடிக்காமல் போகும் ஆதி நிஜமாவா பார்வதி ம் நீங்கள் ஏதாச்சும் கேட்டுட்டே இருப்பீங்க நான் போய் ட்ரெஸ்ஸை காட்டிகிட்டு வரேன் எல்லாேருக்கும் ஆதி அவள் போகிறதே பார்த்துட்டு இருக்கார் நான் பேச வரது புரிஞ்சும் புரியாத மாதிரியே போகிற பார்வதி உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது பார்வதி கோஸ்டு செம்பருத்தி செடி அண்ட் சைஸ் முதல் முதலாக உன்னை தான் கேட்டேன் வாங்கி கொடுத்தார் அப்புறம் அவர் பழகிறது பேசுறது எல்லாம் ஒரு நட்புன்ற எல்லையை தாண்டி வேற எங்கேயோ போகுதுன்னு தோணுது இது நல்லதில்லையன்னு புத்தி சொல்லுது ஆனால் ஆசையாகவும் இருக்குது என்ன செய்கிறது ஆதி டைரி எடுத்து எழுத ஆரம்பிக்கிறார் புருஷ் புருஷ்காம்ஸ் இன் ஆதி அந்த டைரியை மறைக்கிறார் புருஷோத்தமன் ஆதி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஆதி சொல்லுங்கப்பா புருஷோத்தமன் அது நீ நாளைக்கே லண்டன் போகணும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அங்கே இருக்க வேண்டி வரும் ஆதி எப்பவும் சித்தப்பா தானே போவார் இந்த டைம் ஏன் புருஷோத்தமன் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன் சொல்கிறத மட்டும் செய் புரியுதா சொல்லு நிற்காம அங்கே இருந்து கிளம்புறார் ஆதி ஒன்றும் புரியாமல் உட்காந்துருக்கார் ஷாம் ஆதி ஆதி வாடா ஷாம் நான் வந்து டென் மினிட்ஸ் ஆச்சு என்ன யோசனை ஆதி அப்பா என்ன அப்ராட்க்கு அனுப்ப பிளான் பண்ணிட்டாரு இதை எப்படி சமாளிக்கிறது ஷாம் ஏன் திடீர்னு ஆதி அதான் எனக்கும் புரியலை எதுக்காக எப்படி செய்கிறாருன்னு ஷாம் ஒருவேளை நம்ம ஷாப்பிங் போனது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆதி சிக்ஸ் மந்த்ஸ் அனுபவிக்க நினைக்கிறார் போயிட்டு வர்றதுக்குள்ள பார்வதிக்கு கல்யாணம் பண்ண தான் பிளான் பண்ணியிருப்பார் ஷாம் டே அவசரப்படாத யோசிக்கலாம் ஆதி ஒன்றும் புரியலை பார்வதி கம்ஸ் வித் மில்க் செய் சீக்கிரம் திருப்பி கொடுங்க நான் வீட்டுக்கு கிளம்பணும் ஷாம் கொடுக்குறதுக்கு முன்னவே ஆட்ரா வர வர மதிக்கிறதே இல்லை பார்வதி நீங்கள் மட்டும் என்னவா நான் விதவிதமா டிஷ் ரெடி பண்ணிணேன் அவர் சாப்பிட கீழே வரவே இல்லை மீ வெரி சேட் ஆதி பார்வதி எனக்கு பசி இல்லை நீ கிளம்பு அப்புறம் குடிச்சிக்கிறேன் பார்வதி அது எப்படி வீட்டில் ஒரே நேரத்தில் பையன் ரெண்டு பேருக்கும் பசிக்காது நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடலன்னு அம்மாவும் சரியாக சாப்பிடல ஆனால் இந்த வனஜாமான் நந்தினி நல்லா சாப்பிடுச்சுங்க அதுங்க சாப்பிடவா இதெல்லாம் பண்ண போங்க ஐயா ஆதி பார்வதி நீ டிஃபன் எடுத்துவை நான் இப்போ வரேன் பார்வதி கெட்ஸ் ஹாப்பி நிஜமாவா ஆதி ஆமாம் நிஜமா பார்வதி ஹாப்பியாக கீழே போகிறா இதோட கண்டினியூஷன் பாட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்